சில பேருக்கு வந்து இந்த நட்சத்திரம் வந்து பார்த்து தான் வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி அப்படி பார்த்து தான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுமா சார்? அது பொருந்தலைன்னா என்ன சார் பண்ணுறது? உங்களுடைய திருமண வாழ்க்கையில் வருத்தம் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா பொருத்தம் அப்படிங்கிறது நிச்சயமான விஷயமா வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் டிவி ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு இருக்கிற எனக்கு இருக்கிற பல்வேறு சந்தேகங்களை நம்ம ராஜயோகம் டிவியில் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த காதல் திருமணம் இருக்குது, அப்புறம் வீட்டில் வந்து பார்த்து அந்த திருமணம் இருக்குது. ஸோ அதில் வந்து சில பேருக்கு வந்து இந்த நட்சத்திரம் வந்து பார்த்து தான் வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி அப்படி பார்த்து தான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுமா சார்? அது பொருந்தலைன்னா என்ன சார் பண்ணுறது? இந்த மாதிரியான கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது வந்து திருமணம் செய்யக்கூடிய அப்படிங்கிற விட இந்த பெற்றவங்க தான் நிறைய கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி. அதாவது ஒரு பெண்ணை அல்லது ஆணை பெற்றவங்க தான் இந்த மாதிரி கேள்வி அந்த காலத்தில் அதிகமாக கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணக்கூடிய அந்த இளைய வயசில் உள்ளவங்களே நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க, நட்சத்திர பொருத்தம் பார்த்து தான் திருமணம் பண்ணணுமா, திருமணம் பண்ணணும் அப்படின்னா பொருத்தம் பார்த்து தான் திருமணம் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வியை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் வருத்தம் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா பொருத்தம் அப்படிங்கிறது நிச்சயமான விஷயமா வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணத்தில் வந்து திருமண வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும், சங்கடம் இருக்காது. அப்படி பொருத்தம் பார்த்து அந்த பொருத்தம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா கூட அந்த பொருத்தத்துக்கு உண்டான திருத்தங்களை திருமணத்துக்கு முன்னாடியே செய்ய முடியுங்கிற ஒரு யதார்த்தத்தை வந்து நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பொருத்தம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நன்மையாகவே இருந்துகிட்டு இருக்கும். பொருத்தம் இல்லை அப்படின்னா அந்த பொருத்தம் இல்லாத அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு எந்த மாதிரியான வழி அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணத்தை விட ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்களில் வந்து பிரிவு வருவதில்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் நட்சத்திரத்தை பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணவங்க, அதாவது வெறுமனே நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் பண்ண குடும்பத்தில் பிரச்சனையும் வந்திருக்குது, பிரிவும் வந்திருக்குது. ஆனால் ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வந்திருக்குது, பிரிவு வந்ததில்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு மென்மையாக மட்டுமில்லாமல் உண்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யாராக இருந்தாலும் இப்போ காதல் திருமணம் பண்ணணும் அப்படின்னா நம்ம பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை. இரு மனம் அப்படிங்கிறது இணைஞ்சது அப்படின்னா நமக்கு இருவருக்குள்ளே வந்து மனப்பொருத்தம் இருந்தது அப்படின்னா நம்ம பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிற தத்துவம் இன்னைக்கு நிறைய இடங்கள் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது உங்களுக்குள்ள காதல் அப்படிங்கிற விஷயத்துல மனப்பொருத்தம் இருந்தது அப்படின்னா திருமண பொருத்தம் பார்க்க வேண்டியது இல்லைங்கிறது யதார்த்தம் தான். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மன பொருத்தம் எத்தனை மாசத்துக்கு எத்தனை வருஷத்திற்கு அப்படிங்கிற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு தான் இந்த திருமண சாஸ்திரம் அப்படிங்கிற திருமண பொருத்தத்தில் இருந்துட்டு இருக்குது. அதனால நீங்கள் யாராக இருந்தாலும் பருவ வயதில் உருவத்தை பார்த்த காதல் என்ற லீலையில் இருந்தால் கூட அவங்க வயசு ஆனால் கூட அவங்க வந்து நமக்கு இளமையாக தெரியக்கூடிய, சந்தோஷமாக தெரியக்கூடிய, பாசமாக தெரியக்கூடிய, நேசமாக தெரியக்கூடிய, அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்பு வேணும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஜாதக பொருத்தத்தில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். 20 வயசில் நீங்கள் இணங்கி போனால் கூட 60 வயசில் நீங்கள் வந்து அடங்கி ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்க முடியுமாங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துட்டு இருக்குது. இந்த திருமண பொருத்தத்தில் வந்து ஜாதக பொருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராமப்புறங்களை சொல்லுவாங்க இல்லையா கட்ட பொருத்தம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணீங்க அப்படின்னா இந்த அதாவது 20 வயசில் இளமையாக இருக்கிற மனைவி நம்ம பார்த்து சந்தோஷப்படுவதோ 20 வயசில் இளமையாக இருக்கிற ஆணை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது அப்படிங்கிற விட 60 வயசு ஆனால் கூட 80 வயசு ஆனால் கூட மனைவியோ கணவனோ பக்கத்தில் இருந்தாலே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த திருமண பொருத்தத்துக்கு இருக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தத்திலும் யதார்த்தம். சார், அடுத்த ஒரு கேள்வி, இப்போ இந்த கரிநாள்லாம் வந்து சொல்கிறாங்க சார், ஸோ அந்த நாட்களில் நான் வந்து இந்த நகைலாம் வந்து வாங்கலாமா இல்லை வாங்கக்கூடாதா சார்? பொதுவாகவே கரி நாட்கள் அப்படிங்கிறத ஆகாத நாட்களாக சாஸ்திரம் சொல்லலை. அந்த கரி நாட்கள் அப்படிங்கிறது ஆகாத விஷயங்களை தோதாக செய்கிறதுக்கு பயன்படுத்திக்க சொல்லித்தான் நமக்கு சாஸ்திரம் ஒரு சில நாட்களை ஒதுக்கி வச்சுருக்குது. எது அந்த விஷயத்தை செய்கிறதுக்காக
அந்த மாதிரியான காரி நாட்கள் ஆகாத காரியங்களை செய்ய வேண்டிய அந்த நாளில் போய் அதாவது சுப மங்கள காரியமாக இருக்கக்கூடியது, சுப செய்தியாக இருக்கக்கூடியது, உங்களுக்கு வந்து மங்களம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடியது, லட்சுமிகரமான அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை, பெண்களுடைய அங்கத்தில் அணியக்கூடிய அந்த தங்கத்தை வந்து இந்த மாதிரியான அதாவது கரி நாட்களில் வாங்கினீங்க அப்படின்னா, அதாவது கையில் காசு இருந்துன்னு வைங்களே, கரி நாளாக இருந்தாலும் அஷ்டமியாக இருந்தாலும் தங்கத்தை வந்து வாங்க முடியும். ஆனால் நல்ல நாளில் இந்த கரி நாள் இதெல்லாம் வந்து பார்த்த அப்படிங்கிறத விட பொதுவாகவே நல்ல நாள்லையோ முகூர்த்த நாள்லையோ உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற நாள்லையோ முகூர்த்தம் அப்படிங்கிறத விட வர முகூர்த்தமே இல்லாமல் சாதாரண நாளாக இருந்தால் கூட அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு நாளும் யோகமான நாளாக இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி நாட்களில் கரி நாள் இல்லாமல் மற்ற நாட்களில் தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தங்கம் அடமானத்துக்கு போகாத ஒரு சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படியே அடமானம் போனால் கூட அதை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான வருமானங்களும் நிச்சயம் வந்துட்டு இருக்கும். ஆனால் அதுவே கரி நாளில் வாங்கினீங்க அப்படின்னா அடமானத்துக்கு போகக்கூடிய அமைப்பு அல்லது அடமானம் போச்சு அப்படின்னா எந்த நேரத்தில் அடகுபட்சமோ அதை திருப்ப முடியாமையே போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தேவையில்லாமல் நம்ம விருப்பப்படாத திருப்தி இல்லாத சூழல் அதிகமாக இருக்குங்கிறதுக்காகத்தான் நீங்கள் வாங்குறதே வாங்குறீங்க. வறுமையில் உள்ளவங்க வாங்கக்கூடிய நீங்கள் வந்து இந்த மாதிரியான அதாவது நல்ல நாள் பார்த்து கரி நாட்கள் இல்லாத நாட்களில் தங்கம் வாங்குங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்கு. இன்னும் ஒரு கேள்வி சார், இந்த கல்யாணம் பண்ணும்போது நிறைய பொருத்தம் வந்து நம்ம பார்ப்போம், அதில் வந்து மகேந்திர பொருத்தம் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்கும், அது வந்து நம்மளுக்கு வந்து ஒத்து போகலை அப்படின்னா வந்து நம்ம கல்யாணம் பண்ணலாமா இல்லை வந்து பண்ணக்கூடாதா சார்? பொதுவாகவே திருமணம் செய்வதற்கு 10 பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யணுங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் மொத்தமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் வந்து 10 பொருத்தம் அப்படிங்கிறத விட 12 பொருத்தம் தான் உண்மையான பொருத்தமாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த 12 பொருத்தங்களில் முக்கியமான பொருத்தம் 5.5 பொருத்தம் இருந்ததுனாலே அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாராளமாக திருமணம் செய்யலாம். இதில் வந்து மாகேந்திர பொருத்தம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொருத்தம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா மற்ற பொருத்தங்கள் இருந்து இந்த 12 பொருத்தங்களில் மற்ற பொருத்தங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் மாகேந்திர பொருத்தம் இல்லை அப்படின்னா அந்த இருவருக்கும் திருமணம் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக திருமணம் செய்யலாம். மாகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிறக்கக்கூடிய புத்திர பாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு தான். அதாவது பெண்ணுடைய ஜாதகத்தில் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்து ஆணுடைய ஜாதகத்தில் புத்திர பாக்கியம் இருந்தது அப்படின்னா அந்த இருவருக்கும் நிச்சயமான புத்திர பாக்கியம் கிடைக்கும். அந்த புத்திர பாக்கியத்தை குறிப்பிடக்கூடிய இந்த மாகேந்திர பொருத்தம் இல்லாமல் இருந்தால் கூட தாராளமாக திருமணம் பண்ணலாம். அப்படி திருமணம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை. ஆணுடைய ஜாதகத்தில் பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5 இடம் வந்து வலிமையாக இருந்தது அப்படின்னா மாகே பொருத்தம் இல்லாமல் இருந்தால் கூட அந்த இருவருக்குமே அந்த கணவன் மனைவி இருவருக்குமே திருமணமான 11 மாதத்திலேயே அழகான புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நேர்களே, இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்களும் உங்களோட முழு ஜாதகத்தையோ இல்லை ஜாதகத்தில் இருக்க யோகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம ராஜயோகம் டிவியில் தினப்பலன், வாரப்பலன், ஆன்மீக தகவல், ராஜயோகம் தரும் வழிபாடு இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.